ஹாய், ஹலோ, வணக்கம் மேம். வெல்கம் டு ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிகழ்ச்சி மதராசப்பட்டினம். நான் உங்கள் விஜய் மகேஷ் பேசிகிட்டு இருக்கேன். என்னடா இவன் இன்னைக்கு புல்லட் ஷோரூம் முன்னாடி இருக்கிறான்னு பார்க்குறீங்களா? நான் எந்த புல்லட்டையும் வளைக்கு வாங்க வரலங்க. இந்த புல்லட்டுக்கும் நம்ம பார்க்க போகிற இடத்துக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது. என்னடா இவன் சம்மந்தமே இல்லாமல் பேசுறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம பார்க்க போகிறது புல்லட் பார்பிக்யூ. புல்லட் பார்பிக்யூவா? புல்லட்டில் எப்படா பார்பிக்யூ இருக்குன்றீங்களா? வாங்க பார்ப்போம். ஓகே, நான் சொன்ன புல்லட் பார்பிக்யூ தான். நான் சொல்ல எந்த புல்லட்டையும் நான் வலைக்கு வாங்க வரலங்க. நான் இங்கே வந்திருக்கதே இந்த புல்லட் சிக்கனை வாங்கிறதுக்கு தான். நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வெரைட்டிஸாக நிறைய நிறையா இருக்கா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய் சார். ஹாய் ப்ரோ. இந்த கடை எத்தனை வருஷம் அங்கே இருக்குது ப்ரோ? இது வந்து இப்போ 4 to 2 months ஆகுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் குரோம்பேட்டில் 2 branches இருக்கு நமக்கு. ஓகே. ஸோ அது போட்டு ஒரு 1 year ஆக போகுது. ஓ, 1 year ஆக போதா ப்ரோ? என்ன நீங்கள் எது பார்த்துருக்கீங்களா? ஓ, இதில் பிரச்சனை பார்க்குற மாதிரி ஞாபகம் இருக்குது. ஞாபகம் என்ன பார்த்துருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னையும் பார்த்துருக்காங்க ப்ரோ. சரி, ஓகே. இது ஏன் இந்த கம்பியில் வச்சுருக்கீங்க? எனக்கு ஒரு டவுட்டு. ஓ, டிக்காக் கபாப் இதெல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம சார்கோல் தான் சார் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் சார்கோல் தான். வேறு எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, ஆயில் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே. மாதிரி நம்ம சிக்கனில் வந்து கலர் யூஸ் பண்ணுறதில்ல. அடுப்பு வரை சுட்டு கொடுக்குது. ஆனால் உங்களுக்கு ஃபோனில் ஃபீல் சுட்டு கொடுக்கும் போது அந்த கம்பி யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டான இது ஃபைல் ஆகும். ஆனால் ஃபைல் ஆகாது. ஓகே. இதில் இருக்கிறது நெருப்பு தான், கேஸில் இருக்கிறது நெருப்பு தான். ஏன் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம்? இல்லை சார், கேஸில் உள்ள நெருப்பு பார்த்தீங்கன்னா அது அந்த டேஸ்ட் வராது. டேஸ்ட் இருக்காது. இப்போ உங்களுக்கு வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்கீங்க. ஆமாம் சார். இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் இருக்குல்ல? நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா இது சிக்கன் டிக்கா சார். ஓகே. சிக்கன் டிக்கா. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்பைசி மசாலா. ஸ்பைசி மசாலா. இது வந்து ஹரியாலி. இது கொலையாளியா? ஹரியாலி. ஹரியாலிப்பா. இது பார்த்தீங்கன்னா புதினா ப்ளஸ் வந்து பிளாக் பெப்பர். புதினாவும் பிளாக் பெப்பரையும் தூவி ஹரியாலின்னு வச்சிருக்காங்க பேர். இது வந்து களிமிர்ச்சி சார். களி இல்லாம் ப்ரோ என்ன பேர் இது? காளி மிர்ச்சி. பழைய பழைய சோறு. பழைய மிர்ச்சியா? இது பார்த்தீங்கன்னா கெசநட் ப்ளஸ் வந்து கிரீன் மிர்ச்சி. கிரீன் சில்லி. பழைய சோறுன்னு ஏதோ ஒன்று சொன்னது. பழைய மிர்ச்சி வச்சுக்கோங்க. இதே மாதிரி இது சிக்கன் மிர்ச்சி நம்ம கிட்ட இருக்கு. சிக்கன் ட்ரம்ஸ்டிக். ட்ரம்ஸ்டிக். ஆ, 2 leg வரும். சிக்கன் தந்தூரி இருக்கு. தந்தூரி. சிக்கன் தந்தூரி. சூப்பர். இது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட நிறைய இன்னும் வெரைட்டிஸ் இருக்குன்னு இருக்குது சார். கிறிஸ்டிக்காக இருக்குது. ஓகே. இதை தவிர்த்து பிராந்திக்காக இருக்குது. ஓகே. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடு சிக்கன் வர போடுறோம். அதில் அப்புறம் சிக்கன் பாப்கார்ன், சிக்கன் நக்கட்ஸு, சிக்கன் ஃபிங்கரு, சிக் ஃபிங்கரு, ஸ்மைல்ஸு, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, நம்ம நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. எனக்கு டவுட்டு, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் புல்லட்டில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கடை வைக்கணும் உங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு? இல்லை சார், புல்லட் பார்பிக்யூ வந்து லாஸ்ட்டு ஒரு 4 years முன்னாடியே வந்து பெங்களூர் லான்ச் ஆயிருக்கு. ஓகே. அருண் அண்ட் பிரதர்ஸ் அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணாங்க. அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் லான்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து ரீசெண்டாக நிறைய இடங்களில் வந்து வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 25 outlets மட்டும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகே. எனக்கு தெரியாமல் நிறையா இருக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிபிக்யூ பைக் கார்னர். இதை வந்து நான் அண்டர்டேக்கன் பார்த்துட்டு இருக்கிறேன். சூப்பர் சார். சரி, எனக்கு நான் ஒன்று ஒன்று கேட்குறேன், கோச்சிக்காதீங்க. மழை வரும்போது என்ன உதவி பண்ணுவீங்க? அப்படி இல்லை சார், மழை வரும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து யாரும் வரப்போகிறது இல்லை, வர முடியாது. ஓகே. ஸோ உங்களுக்கு சாப்பாடு இருந்தேன்னா அவங்க வந்து சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி வர மாட்டாங்க. ஸோ அந்த டைமிங்கில் வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணி வந்துட்டு வரேன். ஓகே. அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது மழை வந்துச்சுன்னா அவங்களுக்கு தான் குடம் இருக்குது. அப்போ உங்களுக்கு? எனக்கு தான் இந்த இருக்குது. அப்போ சிக்கனுக்கு? சிக்கன் தான் டோர் இருக்குது. எல்லாத்துக்கும் வரிசையாக நம்மளை அட்டாக் பண்ணிடுறாரு. சரி, ஓகே. நீங்கள் இதில் எனக்கு என்னென்ன டிஷ்ஷஸ் கொடுக்க போகிறீங்க? நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். எல்லாமே டேஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லாமே கொடுக்குறேன்டாரு. நான் இன்னும் வீட்டில் போய் சாப்பிடல, இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். தயவு செய்து கொடுங்க. சாப்பிட்டு நான் உங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருக்குது. ஆக வாங்க சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு பழைய சோறு காளி மிர்ச்சி, அதுக்கப்புறம் களி சோறு, ஹரியாளி, ஹரியாளி, சிக்கன் டிக்கா. இது மட்டும்தான் கேள்விப்பட்ட பேராக இருக்குது, சிக்கன் டிக்கா. அதெல்லாமே வந்து ஹிந்தி நேம் சார். ஹிந்தியில் உள்ளதுனால அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணாமல் அதே வச்சுருக்கிறோம். ஓகே, ஓகே. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி பேர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி இப்போ சிக்கன் டிக்கான்னு நமக்கு தெரியும், மற்றது இந்த ஹரியாளி பழைய சோறுலாம் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் சார். சிக்கன் டிக்காவில் வந்து ஸ்பைசி மசாலா இருக்கும், ஹரியாளியில் வந்து மின்டன் பிளாக் பெப்பர் இருக்கும், காளி மிர்ச்சியில் வந்து கெசநட் அந்த வந்து. இந்த மாதிரி படித்தவங்க வந்து கேட்டால் பரவாயில்ல, என்ன மாதிரி படிக்காதவங்க வந்து கேட்டால் என்ன பண்ணுறது? தமிழ் ஆஃபீஸுக்கு பாசிபிளா? புதினா கையில் கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். தர்றேன், புதினா தட்டி தர்றேன். நானே தரண்டா பொறுமையா தின்னுறாரு. கிரீன் சட்னி சார். ஓகே.
புதினா மல்லி ஃபுல் ஃபுல் நேச்சர்லாம் தரும். அது போக பார்த்தீங்கன்னா மயனஸ் தரும். மயனை சூப்பர். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்ற போது இது இது என்ன இது அரியாலி. அரியாலி ஓ, இது ஆக்சுவலாக புதினா பெப்பர்லாம் போட்டு புதினா மல்லி பிளாக் பெப்பர் வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. ஓகே, நான் அடுத்து வந்து பழைய சோறு சாப்பிட போகிறேன். சி சாரி ப்ரோ, இதுக்கு பேர் என்னது ப்ரோ? ஹரி காளி மிர்ச்சி. காளி மிர்ச்சி, காளி மிர்ச்சி. காளி மிர்ச்சி சாப்பிட போகிறேன். பழப்பேர்லாம் வச்சா நமக்கு எப்படி வரும்? ஓ சிக்கன் ஆக்சுவலாக பதமாக வேக வச்சு அவ்வளோ அழகாக சிக்கன் நம்ம சாப்பிடும்போது அந்த வர வரன்னு இல்லாமல் அவ்வளோ சாஃப்டாக உள்ள இறங்குது. இவங்க ஒர்க்கே வந்து தனியாக காட்டுது. ஸோ இதில் இருக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸும் சரி, இதில் இருக்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டும் சரி, நம்மளை கண்டிப்பாக இந்த கடைக்கு கூப்பிட்டு வந்து சாப்பிட வைக்கும். என்னையும் சாப்பிட வச்சிருக்கு, உங்களையும் கண்டிப்பாக சாப்பிட வைக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா, நான் இன்றைக்கி வந்து பார்பிக்யூ டேஸ்ட் பண்ணிட்டேன். என்ன தான் நம்ம இண்டோரில் நம்ம சாப்பிட்டு நிறைய பழகியிருந்தாலும் இந்த மாதிரி அவுட்டோரில் இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் அழகாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் ஒரு லுக்கோட ஒரு டேஸ்ட்டோட உட்காந்து சாப்பிட்றதுவே தனிங்க. ஸோ நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன், அடுத்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களோட நான் திரும்பி வரேன். இத்துடன் நான் டாட்டா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். நான் உங்கள் விஜய் மகேஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதராசு பட்டினம்.